நாய்களோட இனப்பெருக்க முறையே கொஞ்சம் விசித்திரமானது. பொதுவாக ஆண் மற்றும் பெண் நாய் இனப்பெருக்கத்துக்கு முன்னாடி சில சமிகைகளை கொடுத்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகிட்டேன்னு வெளிப்படுத்துங்க. இனப்பெருக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு நாய்களும் வெவ்வேறு திசையை பார்த்த மாதிரி அதுங்களோட பிறப்புறுப்பு மாட்டிக்கொண்டு இருக்கும். இந்த சூழலை பார்க்கும்போது எதனால் நாய்களோட பிறப்புறுப்பு இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் மாட்டிக்கொண்டு இருக்குன்னு நம்ம வியப்படைவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாய்களோட இனப்பெருக்க முறை ஏன் விசித்திரமாக இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். நாய்களோட இனப்பெருக்க முறையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆண் மற்றும் பெண் நாயோட இனப்பெருக்க உறுப்போட செயல்பாடை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஆண் நாயோட இனப்பெருக்க உறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்டம், டெஸ்டிக்கல், எபிடைமிடிஸ், வேஸ் டிஃபரன்ஸ், ப்ராஸ்டேட், யுரேத்தர், ஃபோர்ஸ்கின், பீனிஸ். ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு செயல்பாடு இருக்கும். ஸ்கார்டம் இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் நாயோட விதைப்பையை பாதுகாக்கிறதும் வெப்பநிலையை சரியாக பராமரிக்கிறது தான் இதோட வேலை. டெஸ்டிக்கல் இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் நாயில் டெஸ்டோஸ்டிரான் சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் அப்புறம் விந்தணுகளை உற்பத்தி பண்ணுறது தான். எபிடைமிடிஸ் இது ஆண் நாயோட விதைப்பையில் இருக்கக்கூடிய ஒரு டியூப். இதுதான் விந்தணுக்களை சேமிக்கிறதுக்கும் விந்தணுக்களை வெளியேற்றுறதுக்கும் உதவுது. வேஸ்ட் டிஃபரன்ஸ் விந்தணுக்களை எபிடைமிடிஸில் இருந்து ப்ராஸ்டேட் சொல்லப்படுற ஒரு உறுப்புக்கு கடத்துறது தான் இதோட வேலை. ப்ராஸ்டேட் இந்த உறுப்போட அளவு ஒரு ஒரு நாய்களுக்கும் வேறுபடும். இதோட வேலை ப்ராஸ்டேட் ஃப்ளூவர்ட்னு சொல்லப்படுற ஒரு திரவத்தை வெளியேற்றும். இந்த ப்ராஸ்டேட் ஃப்ளூவர்ட் தான் விந்தணுக்களை எளிமையாக மற்ற உறுப்புக்கு அனுப்புறதுக்கு உதவுது. யுரேத்தர் பொதுவாக யுரேத்தரோட வேலை சிறுநீரை வெளியேற்றுறது மட்டும்தான் நம்ம நினைப்போம். ஆனால் இது சிறுநீரை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்டேட் ஃப்ளூவர்ட் அப்புறம் விந்தணுக்களை வெளியேற்றுறதும் இதோட வேலை. ஃபோர்ஸ்கின் இது பீனிஸோட வெளியே இருக்கக்கூடிய தோல் பகுதி. இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்மான்னு சொல்லப்படுற ஒரு திரவத்தை உற்பத்தி பண்ணுறது தான். இந்த திரவம் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு உதவுது. பீனிஸ் பீனிஸ் ஃபோர் ஸ்கின் உள்ளே இருக்கும். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் அப்போ பெண் இனப்பெருக்க உறுப்பில் ஊடுருவி விந்தணுக்களை அனுப்புறதுக்கு உதவுது. இதெல்லாம் தான் ஆண் நாயோட இனப்பெருக்க உறுப்பும் அதோட வேலையும். இப்போ பெண் நாயோட இனப்பெருக்க உறுப்பை பற்றி பார்க்கலாம். ஓவரி ஓவரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டைகள் அப்புறம் எஸ்ட்ரோஜன் சொல்லப்படுற ஹார்மோனை உற்பத்தி பண்ணுறது தான். இந்த ஓவரியோட அளவும் ஒரு ஒரு நாய்களுக்கு வேறுபடும். ஓவிடக்ட் ஓவிடக்ட் ஒரு டியூப் மாதிரி தான். இது மூலியமாக தான் யுட்டிரைன் ஹார்ன்னு சொல்லப்படுற இன்னொரு உறுப்புக்கு முட்டைகளை அனுப்புறதுக்கு உதவுது. யுட்டிரைன் ஹார்ன் இதுவும் ஒரு டியூப் மாதிரி தான். இந்த யுட்டிரைன் ஹார்ன் டியூப் மூலியமாக தான் முட்டைகள்லாம் யூட்ரஸ்க்கு போகும். யூட்ரஸ் யூட்ரஸில் தான் ஃபெர்டிலைஸ் ஆன கரு முட்டைகளாக இம்ப்ளான்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரு வளர்ந்து குட்டி நாய்களாக உருவாகும். வெஜைனா இது யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் அப்போ ஆண் நாயோட ஆண்குறி பெண் நாயோட வெஜைனாவில் ஊடுருவி இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்துறது. வெஜைனல் வெஸ்டிபிள் இது வெஜைனாக்கும் உள்வாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இது இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு உதவுது. கிளிட்டோரிஸ் இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் நாய்களை இனப்பெருக்கத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு உறுப்பு. உல்வா இது பெண் நாய்களோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனப்பெருக்க உறுப்பு. இந்த உறுப்பு இனப்பெருக்கம் பண்ணும்போது அதோட சைஸை மாற்றிக்கும். இப்போ உங்களுக்கு ஆண் மற்றும் பெண் நாய்களோட இனப்பெருக்க உறுப்பும் அதோட வேலையும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ எதனால் நாய்கள் இனப்பெருக்கம் பண்ணும்போது இனப்பெருக்க உறுப்பு மாட்டிக்கொள்ளுதுன்னு பார்க்கலாம். ஆண் நாய் அதோட ஆண்குறிய பெண் நாயோட இனப்பெருக்க உறுப்பில் பெனட்ரேட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்புறம் ரெண்டு நாய்களும் வெவ்வேறு திசையை பார்த்த மாதிரி அதோட இனப்பெருக்க உறுப்பு மாட்டிக்கொண்டு இனப்பெருக்கத்தில் ஈடுபடுங்க. எதனால் இப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் நாய்கள்லாம் மூன்று கட்டமாக அதோட விந்தணுக்களை வெளியேற்றும். யுரேத்ரல் ஃபேஸ், ஸ்பெர்ம் ஃபேஸ், ப்ரோஸ்டாட்டிக் ஃபேஸ். யுரேத்ரல் ஃபேஸ் இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் தொடங்கும் போது ஆண் நாய் அதோட ஆண்குறிய பெண் நாயோட இனப்பெருக்க உறுப்பில் செலுத்தினதுக்கப்புறம் ஒரு திரவத்தை வெளியேற்றும். ஆனால் இது விந்தணுக்கள் இல்லை. இந்த யுரேத்ரல் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெர்ம் ஃபேஸ் நடக்கும். ஸ்பெர்ம் ஃபேஸ் யுரேத்ரல் ஃபேஸில் திரவத்தை பெண் நாயோட இனப்பெருக்க உறுப்பில் வெளியேற்றினதுக்கப்புறம் இப்போது செகண்ட் இஜாகுலேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இரண்டாவது முறை திரவத்தை வெளியேற்றும். இந்த முறை விந்தணுக்களை பெண் நாயோட இனப்பெருக்க உறுப்பில் வெளியேற்றும். இப்போ ஆண் நாயோட பீனியல் பல்ப்னு சொல்லப்படுற பகுதி பெருசாகி பெண் நாயோட இனப்பெருக்க உறுப்பில் மாட்டிக்கும். இதுக்கப்புறம் ஆண் நாய் கீழே இறங்கி ரெண்டு நாய்களும் வெவ்வேறு திசையை நோக்கி பார்த்த மாதிரி அதோட இனப்பெருக்க உறுப்பு மாட்டிக்கிட்டு இனப்பெருக்கத்தை தொடருங்க. ப்ரோஸ்டாட்டிக் ஃபேஸ் இப்போ ரெண்டு நாய்களும் வெவ்வேறு திசையை நோக்கி பார்த்த மாதிரி அதோட இனப்பெருக்க உறுப்பு மாட்டிக்கொண்டு இனப்பெருக்கத்தை தொடரும் போது தேர்ட் எஜாகுலேஷன் நடக்கும். அதாவது மூன்றாவது முறை விந்தணுக்களை வெளியேற்றும். இந்த டைம் வெளியே வர விந்தணுக்கள் ரொம்பவே குறைவாக இருக்கும்.
தேர்ட் எஜாகுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பீனியல் பல்ப் ரிலாக்ஸ் ஆகி ரெண்டு நாய்களோட இனப்பெருக்க உறுப்பு பிரிஞ்சு இனப்பெருக்கம் முடிவுக்கு வரும். பொதுவாக நாய்கள்லாம் 20-60 நிமிடம் வரைக்கும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். சராசரியாக 30 நிமிடம் வரைக்கும் பெரும்பாலான நாய்கள்லாம் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். அப்போ பார்க்கும்போது நாய்களோட விந்தணுக்கள் 3 கட்டமாக வெளியேறத்தால தான் நாய்களோட இனப்பெருக்க உறுப்பு மாட்டிக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ ரெண்டு நாய்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் போது பிரிச்சா என்ன ஆகும்னு பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நாய்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் போது பிரிக்கிறதால எவ்வளோ ஆபத்துன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆண் மற்றும் பெண் நாய்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் போது தேர்ட் எஜாகுலேஷன் முடிகிற வரைக்கும் நம்ம பிரிக்கக்கூடாது. அப்படி நம்ம வலுக்கட்டாயமாக பிரித்தா ரெண்டு நாய்களுக்கு ரொம்பவே பெரிய ஆபத்து ஏற்படும். அதுங்களோட உடலுறவு மட்டும் பாதிக்காது, நாய்களோட இனப்பெருக்கம் உறுப்பே கடுமையாக சேதமடையும். இதுக்கப்புறம் நாய்கள்லாம் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் போது கற்களை அதுங்க மேலே எரிஞ்சி நாய்களோட இனப்பெருக்க உறுப்பை சேதமடைய வைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு நாய்களோட இனப்பெருக்க உறுப்பு ஏன் மாட்டிக்குதுன்னு புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போதான் நான் ஃபியூச்சரை போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.